யூடியூப் கிரியேட்டர்ஸ் பிஸ்னஸ் மீட்டு பற்றி எல்லாத்துக்கும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இது வந்து கோயம்புத்தூரில் நடக்க போகிற ஈவெண்ட். வர ஜூலை 7-8 இந்த ஈவெண்ட் நடக்குது. 2 ஈவெண்ட். ஸோ இதுக்கு ஃபுட்டு அக்காமடேஷன் இதெல்லாம் நாங்களே அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே அதுக்குரிய லிங்க்கும் இருக்குது. ஸோ அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது. பேரில் இருக்கிற மாதிரி இதில் வந்து யூடியூபர்ஸ் வரப்போகிறாங்க, பிஸ்னஸ் பீப்புள்ஸ் வரப்போகிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வரலாம். ஸோ குரூப் ஆஃபர்ஸும் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 3 அதுக்கு மேலே வரணும்னு நினச்சிங்கன்னா அந்த குரூப் ஆஃபர்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதை வச்சு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு ஃபன் ஈவெண்ட்டு தான். ட்ரக்கிங், கேம்ப் ஃபயர் இந்த மாதிரி கூட பிளான் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப கேஷுவலாக ஒரு 2 நம்ம தங்கியிருந்து யூடியூப்பை எப்படி நாங்கள் பயன்படுத்துகிறோம், ஒரு பிஸ்னஸில் இருக்கிறவங்க இந்த யூடியூப்பை எப்படி பயன்படுத்திக்கலாம், ஏன்னா வீடியோ வந்து ஒன் ஆஃப் த பொட்டன்ஷியல் பிளாட்ஃபார்ம். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ரீசெண்டாக தான் தமிழ் சேனலுக்கு வந்து எங்களுக்கு கோல்டு பட்டன் வந்தது. அதை பற்றிய வீடியோ கூட நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது அந்த கோல்டு பட்டன் எப்படி இருக்குது, அன்பாக்சிங் அதெல்லாம் நான் காட்டுறேன். ப்ளஸ் என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, ஸோ எந்த லெவலை தான்னா அந்த கோல்டு பட்டன் அனுப்புகிறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லிடுறேன். அப்புறம் யூடியூப் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட்டும் இருக்குது, அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி யூடியூப் சார்ந்து பல விஷயங்கள் வந்து அந்த ஈவெண்ட்லேயும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வாங்க. நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் உங்களோட சந்தேகங்களை கேட்குறீங்க, நம்ம அதுக்கு பதிலாக வீடியோ போட்டுட்டு வரோம் நம்ம ஆன்லைன் கன்சல்டன்ட் சேனலில். இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்லாம், நெட்வொர்க்கிங், யூடியூபர்ஸ் வருவாங்க. ஸோ அவங்களோட நேரில் நீங்கள் பார்த்து ஒன் டே நீங்கள் அவங்களோட தங்கி இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்குரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். ரொம்ப கேஷுவலாக இருக்கும். ஸோ இப்படி தான் இந்த ஈவெண்ட் பிளான் பண்ணியிருக்கோம். பொதுவாக நம்ம மந்த்லி ஒன்ஸ் ஒரு ஈவெண்ட் பிளான் பண்ணுவோம். ஸோ ஜூலை மாதத்தில் கோயம்புத்தூரில் ஈவெண்ட் பிளான் பண்ணியிருக்கோம். ஃப்ரீயாக இருக்கிறவங்க மிஸ் பண்ணாமல் இதை அட்டன் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.